ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமல் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நான் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸ். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபின் நிஃப்டியில் என்ன சப்போர்ட், என்ன ரெசிஸ்டன்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 20,099 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 20,246, லோ பார்த்தீங்கன்னா 20,235, ஹை பார்த்தீங்கன்னா 20,465, கடைசியாக ஃபின் நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 20,413 முடிஞ்சது. எவ்வளோவில் 20,413 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 313 வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து ஃபின் நிஃப்டி முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். இப்போ நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்டர்டே லெவல் ப்ரெடிக்ஷன் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது தவிர்த்து எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மண்டே பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்னென்ன டேட்டில் வீடியோ போடுவேன்ட்டு தெரியும். நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு, அதாவது எல்லான்றது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்க்ளூடிங் ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏற்றம் வந்து நாளைக்கு எவ்வளோ தூரம் தொடரும், இன்கேஸ் இறங்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது இந்த இடம், இந்த கேண்டலோட அப்பர் எண்ட், அதாவது இந்த இடம், அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 20,520 லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. 520 லெவலில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 20,513 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 520 இருக்குது, பட் வி டேக் இட் அஸ் 520 வச்சுக்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபின் நிஃப்டி மேலே போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு வரைக்கும் போகும். அதாவது 20,660 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும் இந்த இடம், இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அதாவது ரீசன்ட் டேஸில் இந்த லெவலில் இன்னும் வந்து ஃபின் நிஃப்டி பிரேக் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு 10 பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து இன்னும் ஃபின் நிஃப்டி பிரேக் ஆகலை. ஸோ எக்ஸாக்டாக செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 20,660 தான் ஆக்ட் ஆகும். எளியராக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மேலே போயிருந்தாலும், இது வரைக்கும் மேலே போயிருந்தாலும், பட் அங்கேருந்து ஒரு டவுன் சைட் தான் க்ரியேட் ஆச்சு. டோட்டலாக இந்த லெவல், இந்த 20,660 லெவலில் வந்து ஃபின் நிஃப்டி இன்னும் பிரேக் ஆகாததுனால நாளையோட செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 20,660 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/1/24. ஓகேங்களா? நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம என்னென்னு பார்க்கும்போது, ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 20,520 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபின் நிஃப்டி 20,660 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ முடிஞ்சது 20,430 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து அனதர் 100 அப்பர் சைடில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணோம், இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து இன்னும் 100 வந்து ஒரு அப்சைடில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் நாளைக்கு எப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ சப்போர்ட் இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடம் வரைக்கும் கீழே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் அதாவது 20,320 லெவலில் வந்து ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 லெவலில் தான் கீழே இருக்குது, டவுன் சைடில்.
ஓகேங்களா. ஏன்னா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பின் நிஃப்டி வந்து 4:16, 4:13 முடிஞ்சிருக்கு. நம்ம சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது 20,320 இமீடியட் சப்போர்ட் ஆகிட்டாகும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா 20,230, அதாவது 2:46 ஓப்பனிங் ஆனாலும் 10 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த இடம் தான் உங்களுக்கு இந்த இடம் இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும் இந்த இடம் தான். இந்த இடத்த வந்து பிரேக் ஆகலை இந்த 320 ஏடியராக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி இந்த 320 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு, திருப்பியும் கீழே இறங்கி இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த இடம் திருப்பி இங்கே. ஸோ இந்த லெவல் கூட தான் சொல்லுது. அதனால தான் இந்த 320 லெவலை வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா பின் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கும். அது 20,220 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும் இந்த இடம் எக்ஸாக்டாக. அது இன்றைக்கி எங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது, இன்றைக்கி வந்து லோ பார்த்திங்கன்னா 20,125 ஓகேங்களா. ஸோ 220 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட்டில் பின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று நம்ம பார்க்கும்போது 20,320 வந்து குறிச்சலாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் பார்த்திங்கன்னா 20,220 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 20,520 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது 20,320 ஆக்ட் ஆகும் எக்ஸாக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இன் பிட்வீனில் இருக்குது, அதாவது 20,413. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப்பை ஓப்பன் ஆனாலும் இந்த 520 லெவலை வந்து க்ரூஷியலாக ஆக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அது அந்த இடத்த பிரேக் ஆகலைன்னா டீஃபால்ட்டாக அங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவல் இந்த சப்போர்ட் ஒன்றும் ரெசிஸ்டன்ட் ஒன்றும் மெயினாக வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் பையோ சில்லோ இல்லை பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.